எங்கிட்ட வந்து ஒரு முஸ்லிம் சொந்தக்காரங்க வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி தான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். அவங்களுக்கு வந்து ஒரு மகனும் ஒரு மகளும், மகன் திருமணம் முடிச்சு வேற இடத்துல கேட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. மகனுக்கு திருமணம் முடிச்சு மகன் கூட அந்த தாயார் இருக்கிறாங்க. அந்த மகன் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அந்த தாயாருக்கு மனசு கஷ்டத்தை ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. அத வந்து தன்னுடைய மகள்கிட்ட தொலைபேசி மூலமாகவோ நேரடியாகவோ பார்த்து பேசுறது கொள்றது புறமாகுமா, அது பேசுறதும் புறம் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு வணக்கம். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் என்றால் எதுக்கு சொன்னாங்க? ஜிக்ரு ஆஹாக பிமா யக்ரஹு, உன்னுடைய சகோதரன் வெறுப்பதை என்ன செய்வது சொல்வது, அதான் இருக்கக்கூடிய ஒரு குறை தான். அந்த குறையை நீ வெளியில சொன்னியன்றா அவன் வெறுப்பான் என்று சொன்னால் அதுதான் புறம் என்று சொன்னான். இல்லாததை சொன்னால் அது அவதூறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் செய்யக்கூடிய தவறுகள், இந்த தவறுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய மகளிடத்துல போயோ அல்லது மருமகன் இடத்திலோ அல்லது வேறு யார் இடத்திலையும் சொன்னாலும் அது எந்த வகையில வரும் என்று சொன்னால் அதுவும் ஒரு புறம் பேசுதலுடைய வகையில் தான் வரும். அந்த பெண்மணி என்ன செய்யணும், தாய் தன்னுடைய மகன் செய்யக்கூடிய தவறை நேரடியாக சுட்டிக்காட்டணும், திருத்தணும், இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று கட்டளை போடணும். அதுக்குள்ள அதிகாரம் தாய்க்கு இருக்கு. ஒரு தவறை பார்த்தோம் என்று சொன்னால் தாய் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட கையால் தடுக்கணும், அப்படி இல்லையானால் நாவால் தடுக்கணும், இல்லை என்றால் மனதால் வெறுத்து போகணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார். இது தாய் என்பதனால் தன்னுடைய மகன் மீது அதிக உரிமை படைந்தவர்கள். அப்ப நன்னுடைய மகன் வந்து தவறான வழிக்கு போயிடக்கூடாது, தவறான முறை நடக்கக்கூடாது என்று சொன்னால் கண்டிக்க வேண்டிய பொறுப்பு என்ன செய்கிறது அவங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம சொன்னா அதிகமா கேட்க மாட்டான், சகோதரி சொன்னா அவனோட உடன் பிறந்தவன் சொன்னா கேட்பான் அப்படின்னு இருக்குமானால் திருத்துவதற்காக நீ போய் இந்த மாதிரி தப்பு செய்கிறான், இதை போய் நீ என்ன செய், தட்டி கேளு, இதை சரி செய் என்ற அடிப்படையில் வேண்டுமானால் என்ன செய்யலாம் சொல்லலாம். அது வந்து நல்ல எண்ணத்திற்காக வேண்டி அந்த தாய் செய்யக்கூடிய ஒரு முயற்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒருத்தன் தப்பு செய்கிறான், ஒரு பீடி குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அவன் யார் மரியாதையை வைத்திருக்கிறானோ அவன் சொன்னான் என்று சொன்னால் திருந்துவான் என்று சொன்னால் நம்ம போய் என்ன செய்யலாம், என்னுடைய பையன் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறான், நீங்க கொஞ்சம் கண்டிங்களேன், நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம், நீங்கள் சில அறிவுரைகளை கூறுங்களேன் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் அந்த தாய் வந்து தன்னுடைய மகளிடத்தில் சொல்லி தன்னுடைய மகனை திருத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவார்களே ஆனால் அது என்ன செய்யாது, குற்றமாக ஆகாது.